சென்னை ஆன்லைன் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரமேஷ் செல்வன் உளவுத்துறை ஜனனம் படங்களுக்கு பிறகு ஐந்தாவதாக இருக்க படம் தான் வஜ்ரம். வஜ்ரம் கல்வி மையமாக வச்சு உருவாக்கியிருக்கிறேன். பசங்க கோலி சோடா படத்தின் நாயகர்கள் கிஷோர், ஸ்ரீராம், குட்டிமணி, பாண்டி ஆங்கில முக்கிய கதாபாத்திரம் பண்ணுறாங்க. அவங்க இல்லாமல் தம்பி ராமையா, ஜெயபிரகாஷ், மயில்சாமி அவங்களோட முக்கியமான கேரக்டர்கள் பண்ணுறாங்க. தெலுங்கில் முன்னணியாக இருக்கிற சனான்றவங்களை வந்து இந்த வில்லியா கேரக்டர் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட பவானி ரெட்டின்னு ஒரு நியூ கேர்ல வந்து ஹீரோயினாக இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மியூசிக் எஃப்எஸ் பைசல், குமரேஷ் என்பவருக்கு ஒளிப்பதிவு இந்த படத்தில் செய்கிறார், புதுசாக செய்கிறாரு. ஸோ 42 நாட்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரீ கிளைமஸ் எடுத்துகிட்ருக்கிறோம். இன்னும் 5-6 நாட்கள் இந்த படத்தினுடைய முழு படப்பிடிப்பாக முடியுது. ஸோ இது வரைக்கும் போகாத இடங்கள் ஃபாரஸ்ட், பீகார், அஸ்ஸாம் போன்ற ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இப்பொழுது மூணார், சாலக்குடி போன்ற பகுதிக்கு நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அடுத்த செடியில் போகுது, இதில் படம் முடிவுக்கு வருது. டிசம்பர் இந்த மந்த் இயருடைய முடிவில் வந்து இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொள்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிறோம். கொஞ்சம் 4-5 க்ரோஸில் அந்த படத்தை உருவாக்கியிருக்கிறோம் நான். ஸோ மிகப்பெரிய கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் என்னென்ன இருக்கிறோமோ அத்தனை விஷயங்கள் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய வியூஸ்க்காகவும் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஜெயபிரகாஷ் பேசுகிறேங்க. வஜ்ரம் படப்பிடிப்பு தளத்துலேருந்து பரபரப்பாக ஷூட்டிங்க்கு நடுவில் உங்களை சந்திக்கணும் ஒரு சந்தோஷத்தில் வந்திருக்கேன். இந்த படத்தில் நான் எப்பயும் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி உள்ள அந்த பாசிட்டிவான கேரக்டர்லேருந்து மாறி ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் கேரக்டர், ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு நெகட்டிவ் பொலிட்டிஷியன். எனக்கு சத்தம் போட்டு பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் நிறைய கற்றுவேன், கொஞ்சம் சில நேரத்தில் காட்டுத்தனமாகவும் கற்றுவேன். ஏன்னா அந்த சீன் அது மாதிரி இருக்குது. உண்மையில் எனக்கு இது ஒரு வேரியேஷன். ஏன்னா அதிகம் அதராமலே பேசி வில்லனாக பண்ணியிருந்தால் கூட சார் வேணாம் சத்தம் போட வேணாம் நீங்கள் சாஃப்டாகவே பேசுங்கம்பாங்க, பட் அதுலேருந்து மாதிரி இதில் ஒரு ஒரு சீனுக்கும் சத்தம் போட்டு தான் பேசிகிட்ருக்கிறேன். நீங்கள் ரசிப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இந்த வேலையை செய்யும்போது ரொம்ப ரசித்து தான் செஞ்சிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கடி சந்திக்கும்போது பேசலாம். இதில் மெயின் மேட்டர் என்னன்னாக்கா யார் இதில் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் என் கூட பசங்களில் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்த அந்த 4 பொடியன்களும் இப்போது ஹீரோஸாக இருக்காங்க. நடுவில் கோலி சோடான் மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க இந்த படத்தில் 4 பேரும் சேஞ்சு ஹீரோஸாக வராங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வில்லன் கேரக்டர் தான் என்னது. ஸோ நிறைய சுவாரஸ்யங்களோடு உங்களை அடிக்கடி சந்திப்போம், அப்போ இந்த படத்தை பற்றியும் நிறையா பேசுவோம். சென்னை online.com பிரேக்ஷிக்குள் எல்லாருக்கும் உங்கள் சனா வணக்கம். I am playing here today with Ramesh Selvaragan sir's movie. I am here today, we are doing a death sequence in hot sun. So you can see my getup, it's romba dulla iruka apdi because of that scene is going on like that. And I play a very important character in this. I play a villain character. I have already done Rajapatai. Now the next movie is Vajram and the next will be Sharan sir's movie. Vinay as the hero, and in that also I play a very important character. It's under post-production. I think Sigrama and the movie release, Avuno, in the movie is almost all getting over, so I hope this will also release soon. So after Rajapatai, I had lot of blessings and love from media and audience. Thank you so much for that. And enikku eppo unna blessings irukano ani I'm requesting and hoping so. I promise to be what I am, always entertaining you guys, looking the best and doing the best for you guys. And I expect you to always love me and bless me. And please wish us that this movies will be a huge big hit and it should be helpful to everyone. And நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போதும் நல்ல தமிழ் பேசுவேன் ஆனால் ட்ரை பண்ணுவேன் ஆனால் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவேன். என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்விங் மீ அண்ட் பிளெஸிங் மீ. பி லவ்விங் மீ அண்ட் பிளெஸிங் மீ. உனசனா, தேங்க்யூ. ஹலோ, திஸ் இஸ் பாவ்னி அண்ட் ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ் கால்ட் வஜ்ரம், டிரெக்டட் பை ரமேஷ் காரு, வெர் ஹி ரீலி கேவ் மீ அ வெரி குட் சான்ஸ் டு ஆக்ட் இன் திஸ் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் இட். I am playing a female lead of this movie and with my co-stars it was really good working with them and I have come here for Chennai to complete my second schedule. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முரியேஷ். பசங்க கோலிசுடா படத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கு பசங்க படத்தில் வந்து என் பேர் குட்டிமணி, கோலிசுடா படத்தில் என் பேர் குட்டிமணி, வஜ்ரம்ல என் பேர் குட்டிமணி தான். அது என்னென்ன தெரியல, அந்த பேர் என்னோட ஒட்டிகிட்டே வருது. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பசங்க படத்தில் பண்ண 4 பேரும் கோலிசுடா படத்தில் 4 பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாளே ஒன்றா பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங் நல்லா போயிட்டுருக்கு, கதை நல்ல சூப்பர் கதை, ஃபைட்லாம் இருக்குது படத்தில். கோலிசர படம் பண்ணும்போது ஃபைட்லாம் பயம் இருந்துச்சு, இப்போ வந்து ஃபைட்னா அவங்க பயமே இல்லை.
அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டி பேசுகிறேன். கோலிசுரா படத்துக்கு அப்புறம் நாங்கள் நடுப்பு திருப்பி ஒன்றா நடிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நடுப்பு சேர்ந்து திருப்பி நடிக்கிறதுல. இப்போ வஜ்ரம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் தான் பேசிகிட்ருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக நாலு பேர் திருப்பி நடிக்கிறதுல. அப்புறம் ஃபைட்டு இதுலேயும் ஒரு ஃபைட் இருக்குது. ஃபைட் மாஸ்டர் வந்து சூப்பரிங் ஜோன் மாஸ்டர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோலிசுரா படத்துக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கும் கொடுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களை தியேட்டரில் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ. சென்னை வானொலி டிவிக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் ஐ மீன், கோலிசுரா படத்தில் புள்ளியன்ற கேரக்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த படத்தில் வந்து திருப்பி நாங்கள் கோலிசுரா பாய்ஸ் திரும்பி டீமை பாடுறோம். படம் ரிலீஸ் ஆனோடனே இன்னும் இதை பற்றி நிறையா பேசுகிறேன். அது வரைக்கும் கோலிசுராவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் பேசுகிறேன். இப்போ நாங்கள் வந்து வஜ்ரம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். இது வந்து கோலிசோடக்கு அப்புறம் நாங்கள் பசங்கள் கோலிசோடக்கு அப்புறம் நாங்கள் நாலு பசங்கள் திரும்ப சேர்ந்து நடிக்கிற படம் வந்து வஜ்ரம். இப்போ இங்கே வந்து ஒரு டெட் சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலேருந்து அந்த ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. அண்ட் தென் டேரக்டர் சார் வந்து ரமேஷ் சார் தான் இந்த படம் டேரக்ட் பண்ணுறாங்க. ரமேஷ் சார் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல கேரக்டர். எங்களை எதுக்கு இது வரைக்கும் அவர் எங்களை திட்டினதே இல்லை. அண்ட் தென் கேமராமேன் சார், ஐ மீன் கேமராமேன் சார் வந்து எப்படின்னா கேமரா வந்து முக்கால்வாசி அவர் வந்து மூமெண்ட்ஸ்லேயே வச்சுருப்பார். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் படத்துக்கு நாங்கள் வந்து இப்படி ஒரு ஐ மீன் ஒரு விஷுவல் குவாலிட்டி பார்க்குறது இந்த படத்தில் தான். ஜிம்மி ஜி இப்போ அந்த ஃப்ளை கேம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டடி கேம் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறையா விஷயங்கள், நிறையா பட்ஜெட் இருக்கிற படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டைமில் அவங்க வெயிட் பண்ணுறது. அண்ட் தென் கோலிசோடாக்கும் பசங்களுக்கும் எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ, எந்த அளவுக்கு எங்களை என்கரேஜ் பண்ணீங்களோ, அதே அளவுக்கு வஜ்ரத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களை ஏமாற்றாது. எல்லோருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.